வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டு வந்து சோனி ஸ்பீக்கருக்காக செஞ்சுருக்கிறேன். அதாவது வந்து சோனி ஸ்பீக்கர்லேயும் அது வந்து வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கர்லேயுமே ரெண்டு வயர் ஒன்று போகும், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு. ஆனால் இதில் வந்து ஒரு மைனஸ்ஸு ரெண்டு ப்ளஸ் போகும். அந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு ரெண்டு பாக்ஸு, அதனால் வந்து அதுக்காக இது தயார் பண்ணியிருக்கேன். அது ஸ்டீரியோ தான். ஆனால் ஸ்டீரியோனாலும் வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து ரெண்டு ப்ளஸ் வோல்ட்டு ரெண்டு ப்ளஸ் போகிற மாதிரி ஸ்பீக்கரோட சிக்னல் வந்து ரெண்டு சிக்னல் போகும். அதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, இது வந்து வால்யூம் கண்ட்ரோல். அதாவது வந்து இது வந்து ஒரு சேனலுக்கு, இது வந்து ஒரு சேனலுக்கு, வால்யூம் வந்து இது ரெண்டும். மற்றபடி இது வந்து பேஸ் கண்ட்ரோலு, இது வந்து ட்ரிபிள் கண்ட்ரோலு ஒரு சேனல். அதாவது வந்து அதில் வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்பீக்கர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒன்று வந்து ஊஃபர் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மிட் ரேஞ்ச் டைப்பில் அது வேலை செய்யும். அதாவது வந்து ஃபுல் ரேஞ்சு, அதுக்கும் ட்யூட்டருக்கும் ஒரு லைன். அதனால் வந்து ட்யூட்டருக்கும் அந்த மிட் ரேஞ்சு ஃபுல் ரேஞ்சுக்கு போகிற வால்யூம் வந்து இது. அது இது ரெண்டுக்குமே வந்து பேஸும் ட்ரிபிளும் தேவைப்படும். அதனால் இதுக்கு வந்து பேஸும் ட்ரிபிளும் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஊஃபர் வச்சுருப்பாங்க. அந்த ஊஃபருக்காக இந்த கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோலு இது அதுக்கும் பேஸ் மட்டும்தான், ட்ரிபிள் வந்து இல்லை. பேஸ் மட்டும் கொடுத்தோம்னா அதில் வந்து கொஞ்சம் பேஸ் நல்லா வரும். இதில் வர்ற ட்ரிபிளு மிட்ரேஞ்சு எல்லாம் சேர்ந்து கேட்கும்போது வந்து கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். அதனால் அவர் கஸ்டமர் வந்து எனக்கு ஸ்பீக்கர் ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சிருந்தார். அதை பார்த்துட்டு தான் நான் இது பண்ணி அனுப்பிச்சிருக்கிறேன், பண்ணி ரெடி ஆகிருக்கு. ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4392 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அதாவது வந்து ஸ்டீரியோவாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து ரெண்டு ஸ்பீக்கருக்கும் வந்து தனித்தனியாக போகிறதுனால வந்து அந்த மாதிரி நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு பிடி வந்து மிட்ரே அதாவது ஃபுல் ரேஞ்சுக்கும் ட்யூட்டருக்கும் போகிற மாதிரி, இன்னொரு பேஸ்டபிள் போர்டு வந்து அதில் வந்து பேஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஊஃபருக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஹெச்டி கிடையாது, லோ டியூட்டி தான் போட்டிருக்கு. 4700 எம்எஃப்டி கண்டென்சர் 2, 6 ஆம்ப்ஸ் டயோடு, 5 வோல்ட் ரெகுலேட்டர், இதெல்லாம் போட்டு இந்த செட்டை வந்து அசம்பிள் பண்ணியிருக்கு. கூலிங் ஃபேனும் இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேனுக்கு வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் போட்டிருக்கேன். எஸ்எம்பிஎஸ் போட்டு அதிலேருந்து 12 வோல்ட்டை எடுத்து கொடுத்துருக்கு. அதனால வந்து இதோட ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. மேலே இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா வந்து வாட்டேஜ் வந்து இது கம்மி தான். ஆனால் இதை வந்து நம்ம வந்து 4-8 இன்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், 4-8 இன்ச்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவர் சொல்லியிருக்கிற சோனி ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் இது பண்ணியிருக்குது. இதோட ஒர்க் வந்து அதிகம் இதில், அதனால் வந்து இதோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். நீங்கள் ரேட்டு வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நாங்கள் இதுக்கு என்ன ரேட்டு வருதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம். அதே மாதிரி இதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுலேயே மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம. அதாவது வந்து இது வந்து ஊஃபருக்கு இந்த ரெட்டு வயரை இங்கே கொடுக்க சொல்லியிருக்கு. ரெட்டு வயர் அதாவது ரெட்டு, இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா மிட் ரேஞ்சுக்கும் ஃபுல் ரேஞ்சுக்கும் ட்யூட்டருக்கும் போகிற லைன். இது இந்த லைன் வந்து ஊஃபருக்கு வர லைன். கிரவுண்ட் வந்து நீங்கள் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம், அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து ரெண்டு இன்புட் கொடுத்துக்கலாம், ஒரு யூஎஸ்பி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இந்த செட்டு வந்து அசம்பிள் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி செட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்பீக்கருக்கு செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வால்யூம் ஏற்றணும், ஃபுல்லாக வால்யூம் வைக்க முடியாது. அதனால வந்து அளவான வால்யூம் வச்சு கேட்கும்போது இது வந்து ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி செட்டு அதாவது வந்து பானாசோனிக், சோனி இந்த மாதிரி செட்டுகளில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பீக்கர் கொடுத்து ரெண்டு ரெண்டு லைன் போகும். அந்த மாதிரி செட்டுகளுக்கு ஸ்பீக்கர் மட்டும் வச்சுருக்கிறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த 4392 மட்டும் இல்லை, எந்த ஃபெட்டு போட்டு பண்ணியும் பண்ணி கொடுக்கலாம், டிரான்சிஸ்டர் போட்டும் பண்ணி கொடுக்கலாம், 20-30, 20-50 இந்த மாதிரி அந்த ஸ்பீக்கர் வாட்டேஜுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த நேரத்துலையும் 1 வீக்குள்ளே நாங்கள் வந்து இது செஞ்சு கொடுப்போம்.